சின்ன சின்ன வார்த்தைகளுடன் கன்னட கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன வார்த்தைகள் தாங்க, பெரிய பெரிய வார்த்தைகளுடன் கஷ்டப்பட்டு நீங்கள் கன்னட கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. உங்களுக்கு தமிழ் தெரிந்தால் போதும். உங்களுக்கு தமிழ் தெரியும், அதனால் சங்கடமே இல்லை. இப்போது வீண்டும் சூத்திரத்துடன் ஸ்போக்கன் கன்னடம். எந்த சூத்திரமுங்க? வேண்டும் சூத்திரம். இந்த சூத்திரத்தை பற்றி விவரமாக பிறகு பார்க்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலைகளை கன்னடத்தில் சொல்வது எப்படி? கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலைகளை கன்னடத்தில் சொல்வது எப்படி? நமக்கு எத்தனையோ விதமான வேலைகள் இருக்கின்றன, ஆனால் அவற்றில் எப்போதோ செய்யும் வேலைகளை, கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலைகளை என்பவை இருக்குமல்லவா? அவற்றை கன்னடத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? வேண்டும் சூத்திரம். தமிழ் வாக்கியத்தில் வேண்டும் என்று வரும்போது அதாங்க போக வேண்டும், படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், பாட வேண்டும், பேச வேண்டும், இவை போன்ற அர்த்தங்கள் வரும் வார்த்தைகள் வரும்போது பேக்கு என்னும் வார்த்தை உபயோகிக்க வேண்டும். என்ன வார்த்தை? பேக்கு. வேண்டும் என்றால் கன்னடத்தில் பேக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? இப்படி சுலபமாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். போ என்றால் கன்னடத்தில் போகு. படி என்றால் கன்னடத்தில் ஓது. கற்றுக்கோ என்றால் கன்னடத்தில் கலியு. பாடு என்றால் கன்னடத்தில் ஹாடு. பேசு என்றால் கன்னடத்தில் மாத்தாடு. மறுபடி இங்கொரு வாட்டி பாருங்கள். போ என்றால் கன்னடத்தில் போகு. படி என்றால் கன்னடத்தில் ஓது. கற்றுக்கோ என்றால் கன்னடத்தில் கலியு. பாடு என்றால் கன்னடத்தில் ஹாடு. பேசு என்றால் கன்னடத்தில் மாத்தாடு. போகு பிளஸ் பேக்கு என்றால் போக பேக்கு. ஓது பிளஸ் பேக்கு என்றால் ஓதபேக்கு. கலியு பிளஸ் பேக்கு என்றால் கலியபேக்கு. ஹாடு பிளஸ் பேக்கு என்றால் ஹாடபேக்கு. மாத்தாடு பிளஸ் பேக்கு என்றால் மாத்தாடபேக்கு. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. மாத்தாடு என்னாச்சு? மாத்தாடா. மாத்தாடு பிளஸ் பேக்கு, மாத்தாடபேக்கு. போகபேக்கு என்றால் போக வேண்டும். ஓதபேக்கு என்றால் படிக்க வேண்டும். கலியபேக்கு என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆடபேக்கு என்றால் பாட வேண்டும். மாத்தாடபேக்கு என்றால் பேச வேண்டும். இப்போ வாக்கியத்தில் பாருங்கள். நான் போக வேண்டும் என்றால் கன்னடத்தில் நான் போகபேக்கு. நான் படிக்க வேண்டும் என்றால் கன்னடத்தில் நான் ஓதபேக்கு. நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கன்னடத்தில் நான் கலியபேக்கு. நான் பாட வேண்டும் என்றால் கன்னடத்தில் நான் ஹாடபேக்கு. நான் பேச வேண்டும் என்றால் கன்னடத்தில் நான் மாத்தாடபேக்கு. போக வேண்டும் என்றால் போகபேக்கு. நான் போக வேண்டும் என்றால் நான் போகபேக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? தமிழில் கன்னடத்தில் இங்கே மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் போக வேண்டும்
நான் படிக்க வேண்டும், நான் கற்றுக்கொள்ள வேண்டும், நான் பாட வேண்டும், நான் பேச வேண்டும். நான் என்றால் கன்னடத்தில் நானு. நான் போக வேண்டும் என்றால் கன்னடத்தில் நானு ஹோகபேக்கு. நான் படிக்க வேண்டும் என்றால் கன்னடத்தில் நான் ஓதபேக்கு. நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கன்னடத்தில் நான் கலியபேக்கு. நான் பாட வேண்டும் என்றால் கன்னடத்தில் நான் ஹாடபேக்கு. நான் பேச வேண்டும் என்றால் கன்னடத்தில் நான் மாத்தாடபேக்கு. கஷ்டம் ஒன்றுமில்லை அல்லவா, சுலபமாக தானே இருக்கிறது அல்லவா. அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? தமிழில் கன்னடத்தில் இங்கே மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் சாப்பிட வேண்டும், நான் பார்க்க வேண்டும், நான் கட்ட வேண்டும், நான் எழுத வேண்டும், நான் நடக்க வேண்டும். நான் சாப்பிட வேண்டும் என்றால் கன்னடத்தில் நான் தின்னபேக்கு. நான் என்றால் நானு, சாப்பிட வேண்டும் என்றால் தின்னபேக்கு. நான் சாப்பிட வேண்டும் என்றால் கன்னடத்தில் நான் தின்னபேக்கு. நான் பார்க்க வேண்டும் என்றால் கன்னடத்தில் நானும் நோடபேக்கு. நான் கட்ட வேண்டும் என்றால் கன்னடத்தில் நானும் கட்டபேக்கு. நான் எழுத வேண்டும் என்றால் கன்னடத்தில் நானும் பரையபேக்கு. நான் நடக்க வேண்டும் என்றால் கன்னடத்தில் நானும் நடையபேக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் கன்னடத்தில் இதுவரை என்னை பற்றி சொன்னோம். இப்போது நான், நாங்கள், நீங்கள், அவர், அவள், அவர்கள் இவற்றை உபயோகித்து வாக்கியங்களை சொல்வோம். இங்கே எத்தனை வாக்கியங்கள் இருக்கின்றன? 6 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் சாப்பிட வேண்டும், நாங்கள் சாப்பிட வேண்டும், நீங்கள் சாப்பிட வேண்டும், அவர் சாப்பிட வேண்டும், அவள் சாப்பிட வேண்டும், அவர்கள் சாப்பிட வேண்டும். நான் என்றால் நானு. நான் சாப்பிட வேண்டும் என்றால் கன்னடத்தில் நானும் தின்னபேக்கு. நாங்கள் சாப்பிட வேண்டும் என்றால் கன்னடத்தில் நாவு தின்னபேக்கு. நீங்கள் சாப்பிட வேண்டும் என்றால் கன்னடத்தில் நீவு தின்னபேக்கு. அவர் சாப்பிட வேண்டும் என்றால் கன்னடத்தில் அவனு தின்னபேக்கு. அவள் சாப்பிட வேண்டும் என்றால் கன்னடத்தில் அவளு தின்னபேக்கு. அவர்கள் சாப்பிட வேண்டும் என்றால் கன்னடத்தில் அவரு தின்னபேக்கு. கஷ்டம் ஒன்றுமில்லை அல்லவா, சுலபமாக தானே இருக்கிறது அல்லவா. அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் பேக்கு சூத்திரத்துடன் அதன் உதவியால் கன்னடத்தில் வாக்கியம் சொல்வது எப்படி என்று கற்றுக்கொண்டீர்கள். அதை போலவே பேக்கு சூத்திரம் வாயிலாக கன்னடத்தில் எப்படிப்பட்ட வாக்கியமானாலும் எவ்வளவு வாக்கியங்களானாலும் நன்றாக 100% பேச உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். சின்ன சின்ன வாக்கியங்களானாலும் பெரிய பெரிய வாக்கியங்களானாலும் எவ்வளவு இருந்தாலும் இந்த பேக்கு சூத்திரம் மூலம் உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ வாக்கியங்களை பேசுங்கள்.